கருணை என்றால் இதுவல்லவா கருணை? சுமார் 45 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிகழ்ச்சி இது. கும்பகோணம் அடுத்து தெருவில் உள்ள ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி மடப்பீடத்தில் ஒரு சமயம் ஏராளமான வைதிக சிரேஷ்டர்களுக்கு சமாராதனை ஏற்பாடாகியிருந்தது. அப்போது வைதிகர்களுக்கு நானும் பரிமாறுவேன். மகாஸ்வாமிகள் என்னை தனியே கூப்பிட்டார். இன்னைக்கு இலைக்கு பட்சணம் லட்டு தெரியுமோ இல்லையோ? தெரியும். நீ தானே பரிமாறுவ? அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கையை கொண்டு வந்து மறுத்தாலும் நீ பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லட்டு 2-3 போட்டுண்டே போ. அவளெல்லாம் உன்னை திட்டுவா, எரியும்படி வைக்கிறானேன்னு கோபப்படுவா. நீ காது கொடுக்காதே. சுமார் 60 வைதிக சிரோன்மணிகள் போஜன பந்தியில் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பரிமாறியதில் 150 லட்டுகளை காலி செய்து விட்டேன். பெரியவா சொன்னது போல என் காதுபடவே என்னை திட்டினார்கள். இந்த திட்டுகளுக்கு மேல் உயர்ந்து பெரியவாளின் கருணை இருந்தது. அப்போதெல்லாம் ஒரு இரட்டை மாட்டு வண்டி மடத்து கொல்லப்புறத்தில் இருக்கும். பெரியவா அந்த வண்டியை கழுவ சொன்னார்கள். ஆசனம் கொண்டு வர சொன்னார்கள். அதில் உட்கார்ந்து கொண்டார்கள். வைதிகர்கள் உணவருந்தி முடித்தவுடன் எச்சில் இலைகளை கொல்லையில் கொண்டு வந்து போட்டார்கள் சிப்பந்திகள். அப்போது ஓடி வந்தார்கள் 50 நரிக்குறவர்கள், ஆண் பெண் குழந்தைகளாக. ஏக சந்தோஷம் அவர்களுக்கு. அவர்கள் பாஷையில் காச்சு மூச்சு என்று ஒரே எரிச்சல், ஒரே கும்மாளம். இலைகளில் மிகுந்திருந்த பண்டங்களை அள்ளி அள்ளி சாப்பிட்டார்கள். லட்டுகளை பொறுக்கி மூட்டை கட்டி கொண்டார்கள். பெரியவா வண்டியிலிருந்தபடியே இந்த ஆனந்த அமர்க்களத்தை மனம் நெகிழ பார்த்து மகிழ்ச்சியுடன் ரசித்து கொண்டிருந்தார்கள். நிப்பை போஜனம் செய்துவிட்ட வைத்தியர்களை அழைச்சிட்டு வா. வந்தார்கள் அவர்கள். நரிக்குறவர்களின் முகத்தில் பேரானந்தத்தை கண்டார்கள். நமக்கும் நேரடியாக தரும் பழக்கம் இல்லை. நேரடியாக கொடுத்தா சமர்க்கட்டில் மிகுந்திருக்கும் லட்டுகள் க்ஷேமமாக மடியாச்சாரம் பார்ப்பவர்கள் உண்ணத்தக்காததாக போய்விடும். இப்படி இலையில் போட்டு மிகுந்தேறியப்பட்டதை நரிக்குறவர்கள் சாப்பிடுவதால் அவர்களுக்கு என்ன மேன்மை? இந்த கேள்விக்கு பெரியவா கொடுத்த பதில் நெஞ்சமுள்ள எல்லோரையும் நெகிழ செய்யும். ஏதோ முன்வினை கொடுமையால் நரிக்குறவர்களாக ஜென்மம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்ட எச்சில் உணவு பண்டங்களை சாப்பிடும் துர்பாக்கியம் அவர்களுக்கு. இன்று வேதவித்துக்கள் உண்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு பாவமெல்லாம் போய் அடுத்த பிறவியில் நல்ல வேதியர்களாக பிறந்து ஆனந்தமாக இருக்கத்தான் இப்படி செய்கிறது. பெரியவளின் விளக்கத்தை கேட்டவர்களுக்கெல்லாம் உடம்பில் மின்னல் பரவினார் போல் இருந்ததாம். கருணை என்றால் இதுவல்லவா கருணை? அந்த நரிக்குறவர்களுக்குத்தான் எவ்வளவு பெரும் பேரு. பெரியவாளின் அவ்வியாஜ கருணையை எண்ணி அசந்து போனார்கள். அப்போது பந்தியில் சாப்பிட்ட வைத்தியர்களில் 1-2 பேர்கள் இன்னமும் சென்னையில் உள்ளார்கள்.